மேல புதுக்குடி அர்ச்சனை காத்த ஐயனார் கோவில் பங்குனி உத்திர கும்பாபிஷேகம் நடைபெற்றது. ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஆத்தூர் சோமநாத சுவாமி கோவிலில் பங்குனி திருவிழா. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திருத்தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் கனரக வாகனங்கள் வந்து செல்லும் நேரத்தை மாற்றி அமைத்து அமைச்சர் கீதாஜீவன் தலைமையில் நடந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பொறியியல் கல்லூரி சார்பில் பள்ளி மாணவர்களுக்கான இணையவழி வினாடி வினா போட்டி 8ஆம் தேதி நடக்கிறது. மேல புதுக்குடி அர்ச்சனை காத்த ஐயனார் கோவில் பங்குனி உத்திர கும்பாபிஷேகம் நடைபெற்றது. ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். குறும்பூர் அருகே உள்ள மேல புதுக்குடி அர்ச்சனை காத்த ஐயனார் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் 10 நாட்கள் வெகு விமரிசையாக நடந்து வருகின்றது. இதேபோல் இந்த ஆண்டு பங்குனி உத்திர திருவிழா கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனையொட்டி தினமும் மூலவர் மற்றும் உற்சவருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்கார தீபாரதனைகள் நடைபெற்றது. தினந்தோறும் இரவு 12 மணிக்கு உற்சவர் ஐயனார் சப்ரத்தில் எழுந்தருளி கோவிலில் வளம் வருதல் நடைபெற்று வருகின்றது. இதனையொட்டி விழாவின் 10ஆவது நாளான பங்குனி உத்திர திருவிழா நடைபெற்றது. இதனையொட்டி காலை 8:30 மணிக்கு ஹோமமும், 9:30 மணிக்கு சிறப்பு அபிஷேகமும், காலை 10:30 மணிக்கு மேல் பங்குனி உத்திர கும்பாபிஷேகமும், மதியம் 12:30 மணிக்கு மேல் சிறப்பு அலங்கார தீபாரதனைகளும் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் சுவாமிக்கு உபநிமிதங்கள் செலுத்தி ஐயனாரை வழிபட்டனர். இன்று இரவு 1 மணிக்கு உற்சவர் ஐயனார் கற்பக போர் சப்பரத்தில் எழுந்தருளி மேல புதுக்குடி கிராமம் வீதிகளில் வளம் வருதல் நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நிர்வாகிகள் ஆதித் கண்ணன் நாடார், அகோபால் நாடார், உதயகுமார் நாடார், தினேஷ் நாடார், செந்தில் நாடார், நாராயணராம் நாடார், சுப்பிரமணியன் நாடார், கண்ணன் நாடார் ஆகியோர் செய்து வருகின்றனர். டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பொறியியல் கல்லூரி சார்பில் பள்ளி மாணவர்களுக்கான இணையவழி வினாடி வினா போட்டி 8ஆம் தேதி நடக்கிறது. திருச்செந்தூர் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பொறியியல் கல்லூரி தகவல் தொழில்நுட்பத்துறை சார்பில் பள்ளி மாணவர்களுக்கான இணையவழி வினாடி வினா போட்டி வருகின்ற 8ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. பள்ளி மாணவர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்பு வழங்கும் வகையில் +1 +2 மாணவர்களுக்காக இப்போட்டி நடத்தப்படுகின்றது. இதில் பங்கேற்க விரும்பும் மாணவர்கள் https forms.gle
CXC9YUU1FCVUEP7Y9 என்ற இணைப்பின் மூலம் வருகின்ற 8ஆம் தேதி காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை பங்கேற்கலாம். இதில் பங்கேற்கும் அனைவருக்கும் இணையவழி சான்றிதழ் அவர்களின் மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும். மேலும் போட்டிகள் பற்றிய விவரங்கள் அறிந்து கொள்ள SACOEIT events@gmail.com என்ற மின்னஞ்சல் வழியாகவோ அல்லது 8903-4843-36 என்ற செல்போன் எண்ணிலோ தொடர்பு கொள்ளலாம். இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி மாணவர்கள் தங்களது திறமைகளை வளர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இந்த தகவலை டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பொறியியல் கல்லூரி முதல்வர் வைஸ்லின் ஜிஜி தெரிவித்துள்ளார். ஆத்தூர் சோமநாத சுவாமி கோவிலில் பங்குனி திருவிழா. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திருத்தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. ஆத்தூர் சோமநாத சுவாமி சமேத சோமசுந்தரி அம்பாள் கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெற்று வரும் பங்குனி திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். இந்த ஆண்டிற்கான பங்குனி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் விழா நாட்களில் சுவாமி அம்பாள் வீதி உலா வருதல் நிகழ்ச்சியும் இரவில் சமய சொற்பொழிவு கலை நிகழ்ச்சிகளும் நடந்தன. இத்திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று காலை நடைபெற்றது. சுவாமி மற்றும் அம்பாளுக்கு அபிஷேகம் மற்றும் அலங்கார தீபாரதனை நடைபெற்றது. காலை 8:30 சுவாமி அம்பாள் தேரில் எழுந்தருளி தேரோட்டம் தொடங்கியது. தேரை ஆண்கள் பெண்கள் என திரளான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். இக்கூட்டத்தில் பக்தர்கள் அரோஹரா அரோஹரா என்ற கோஷம் எழுப்பினார்கள். தேர் 4 ரத வீதிகளிலும் வலம் வந்து 9:30 நிலையை சென்றடைந்து ஏராளமான பக்தர்கள் திரண்டிருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். தேரோட்ட திருவிழாவை காண தூத்துக்குடி மாவட்டம் மட்டுமின்றி நெல்லை, தென்காசி, குமரி உட்பட சுற்று வட்டார மாவட்டங்களில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான வெளியூர் மக்கள் தேரோட்டம் காண வந்திருந்தனர். தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் கனரக வாகனங்கள் வந்து செல்லும் நேரத்தை மாற்றி அமைத்து அமைச்சர் கீதாஜீவன் தலைமையில் நடந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பது தொடர்பாகவும் அதற்கான திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதாஜீவன் தலைமையில் நடைபெற்றது. மேலும் மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ், போலீஸ் சூப்பிரண்ட் பாலாஜி சரவணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இக்கூட்டத்தில் போக்குவரத்து நெரிசலை சரி செய்வதற்கு மக்கள் அதிக நடமாட்டம் உள்ள நேரங்களில் கனரக வாகனங்கள் மாநகர பகுதிக்குள் வருவதை தடை செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி தூத்துக்குடி மாநகர பகுதியில் காலை 7 மணி முதல் 11 மணி வரையும் மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரையும் கனரக வாகனங்கள் தூத்துக்குடி நகரப்பகுதிக்குள் வந்து செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் அஜய் சீனிவாசன், தூத்துக்குடி சார் ஆட்சியர் கௌரவ்குமார், மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் அமுதா, தாசில்தார் செல்வகுமார், டிஎஸ்பி சத்யராஜ் மற்றும் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் ஒரு சவரன் 43,040 ரூபாய்க்கும் ஒரு கிராம் 5,380 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் வெள்ளி 1 கிலோ 72,500 ரூபாய்க்கும் ஒரு கிராம் 72 ரூபாய் 50 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது.